ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th ஹிஸ்ட்ரியில் வந்து காலனி ஆதிக்கத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுக்கட்டமைப்பு, இந்த லெசனில் பாதி நம்ம பார்த்துருந்தோம். பேலன்ஸ் லெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ மொழி அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு, இதில் வந்து நம்ம பார்க்கணும். மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் 1947 மற்றும் 1949 இடைப்பட்ட ஆண்டுகளில் எழுப்பப்பட்டு விவாதிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. 1956 வந்து ஆந்திரப்பிரதேச உருவாக்கத்தில் வந்து தொடங்கி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆந்திரா தான் பிரிக்கப்பட்டது, அதுலேருந்து லாஸ்ட்டாக வந்து 1966 பஞ்சாப் மாநிலத்தை பிரித்தது வரைக்கும் போயிருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ 56 to 66 ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வருஷம் வந்து மாநில மறுசீரமைப்பு நடந்திருக்குது. பஞ்சாபி மொழி பேசும் பஞ்சாப் மாநிலம் வந்து அதிலிருந்து பிரிக்கப்பட்ட ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்கள் என மூன்றாக பிரித்ததில் முற்று பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1920 முதலே இந்திய விடுதலை இயக்கத்தோடு மொழிவாரி மாநில கோரிக்கை ஒன்றிணைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போவே வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது 1920 வந்து சொல்லியிருக்காங்க. 1920 வந்து நாக்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் வந்து மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1928 வெளியான நேரு அறிக்கை வந்து பிரிவு 86 பின்வருமாறு தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. அதாவது நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழிவாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். ஸோ இதை வந்து எதில் சொல்லியிருந்தாங்கன்னா நேருவோட அறிக்கையிலேயே 1928 வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1945 வந்து மாகாண மற்றும் மத்திய சட்டமன்றங்களுக்கு நடைபெற்ற தேர்தலப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலையும் இந்த மொழிவாரி மாநிலங்களை நாங்கள் பிரித்து தருவோன்ற மாதிரி இது கொடுத்துருந்தாங்க, அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு குழுவின் சுதந்திரத்திற்கும் துணை நிற்பதோடு அந்த குழுக்களின் தனிப்பட்ட வாழ்வு கலாச்சாரம் போன்றவற்றை மேம்படுத்த தேசத்திற்குள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் மாகாணங்களை அமைக்கவும் துணை செய்யும். இதுதான் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்த உறுதிமொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து காங்கிரஸோடது. அடுத்ததாக 1946 August 31 வந்து பட்டாபி சீதாராமையா ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை அரசமைப்பு நிர்ணயத்தின் முன்வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து பட்டாபி சீதாராமையா தான் 1946 August 31 ஆந்திரா மாகாணத்திற்காக முன்வைச்சார் இந்த கோரிக்கையை. அடுத்ததாக இந்திய அரசாங்கத்தின் அறிவிக்கை ஒன்று, புதிய அரசமைப்பில் சிந்து ஒரிசா மாகாணங்கள் போல ஆந்திராவும் தனியாளராக குறிப்பிடப்படும் என்று தெரிவித்ததோடு மட்டுமின்றி இந்திய அரசாங்க சட்டம் 1935 அவ்வாறே இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அரசமைப்பு வரைவுக்குழு ஆந்திராவிற்கான புவியியல் மாகாண எல்லைகள் வகுக்கப்படும் வரை ஆந்திரா வந்து தனி மாநிலமாக அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1948 June 17 வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத் வந்து மூவர் ஆணையம் ஒன்றை வந்து மொழிவாரி மாநிலங்கள் ஆணையமாக அழைக்கப்பட்டது பிரித்து அதுக்காக ஒரு ஆணையம் அமைச்சிருப்பார். அது வந்து மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போன்னு கேட்டால் 1948 June 17 யார் வந்து இதை நிர்ணயித்தாங்கன்னு கேட்டால் ராஜேந்திர பிரசாத். ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்குவது குறித்து இது ஆராய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ராஜேந்திர பிரசாத்தால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மூவர் ஆணையம் எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னா ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்குவதற்காக ஆராயறதுக்காக போடப்பட்டது. 1948 December 10 வந்து இந்த ஆணையத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை வந்து மொழிவாரி மாகாண மறுசீரமைப்பு என்னும் கருத்தாக்கத்திற்கு எதிரான காரணங்களை பட்டியிட்டது. அதாவது மொழிவாரி மாநிலங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு இந்த ஆணையம் வந்து சொல்லிக்கும். ஸோ எல்லா ஆணையுமே போடப்பட்ட இதுவும் டேட்டும் முக்கியம், அதோடு அவங்க வந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட டேட்டும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இது வந்து 1948 June 17 ஆரம்பிக்கப்பட்டு 1948 December 10 வந்து அவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அடுத்து ஜெய்ப்பூர் மாநாட்டில் பட்டாபி சீதாராமையா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
பின் இந்த கோரிக்கை வந்து மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு கமிட்டி போட்டுப்பாங்க, அது வந்து ஜேவிபி கமிட்டி. ஜேவிபியில் ஜே வந்து ஜவஹர்லால் நேரு, வி வந்து வல்லபாய் பட்டேல், பி வந்து பட்டாபி சீதாராமையா ஆகிய மூவரையும் கொண்ட ஜேவிபி குழு வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜேவிபி குழு வந்து தனது அறிக்கையை 1949 ஏப்ரல் 1 வந்து சமர்ப்பித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேவிபி கமிட்டி வந்து எப்போ அமைக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு டேட் பார்த்து சொல்கிறேன். ஸோ அறிக்கையை வந்து 1949 ஏப்ரல் 1 வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. குறுகிய பிராந்தியத்துவத்தை வலியுறுத்துகின்றன, இது வந்து குறுகிய பிராந்தியத்துவத்தை வலியுறுத்துகின்றன என்றும் அது நாட்டின் மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக உருவாக்கக்கூடும் என்றும் தெரிவித்தது. அதாவது இந்த ஜேவிபி கமிட்டியுமே என்ன சொல்லிக்கொண்டால், மொழிவாரி மாநிலங்கள் வந்து குறுகிய பிராந்தியவாதத்தை வந்து வலியுறுத்துகின்றன அப்படின்னு சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ணிப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, ஜேவிபி குழு மொழியானது பிணைக்கும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு பிரிக்கும் ஆற்றலையும் உடையது. ஸோ அதனால் மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நாட்டில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் போது, மக்களின் சிந்தனைகள் அமைதிப்படும் போது எல்லைகளை மாற்றியமைத்து புதிய மாகாணங்களை உருவாக்கலாம் என்றும், அவ்வாறு உருவாக்குவது தெளிவாகவும் எளிதாகவும் அனைத்து அக்கறைகளுக்கும் நன்மை தருவதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜேவிபி கமிட்டியோட அறிக்கை. அதாவது இப்போதைக்கு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இதானதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், எப்படி பிரிக்கணுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. மொழிவாரி மாநில மறுசீரமைப்பிற்கு அது உகந்த நேரம் அல்ல, இதுதான் அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து ஏற்ற டைம் இல்லை, எந்த மாதிரியான மாநிலங்களை பிரிக்கலங்கிறத அடுத்ததாக பார்த்துக்கலாம், எதிர்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதிர்காலத்தில் மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைகளை மறுசீரமைக்கவும் இருக்கின்ற மாநிலங்களிலிருந்து புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்குமான வழிவகைகளை இது திறந்து வைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜேவிபி கமிட்டியோட ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்ததாக முதல் பொது தேர்தல் முடிவடைந்ததுக்கப்புறமா ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து வந்து பொட்டி ஸ்ரீராமலு, இவர் வந்து 1952 டிசம்பர் 15 இறந்துருவார். ஸோ இதில் முக்கியமான இது ஒன்று பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு யார் வந்து மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கணும் கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் வந்து அது வந்து பட்டாபி சீதாராமையா 1946 கேட்டிருக்காரு, ஆகஸ்ட் 31. ஆனால் தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதுக்காக உயிர்ந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தது யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து பொட்டி ஸ்ரீராமலு. இவர் வந்து 1952 தான் இந்த ஒரு இதை எடுத்திருப்பார், டிசம்பர் 15 வந்து இறந்து போயிடுவார். ஸோ இது ரெண்டும் கேட்கலாம், முதல்ல மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தது யாருன்னு கேட்டால் அது வந்து பட்டாபி சீதாராமையா தான். ஸோ அதெல்லாம் தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ இவர் வந்து இருந்த டேட் அண்ட் இறந்த டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்திய அரசமைப்பின் மூன்றாவது உறுப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மாநிலத்திலிருந்து நிலப்பகுதியை பிரித்தோ அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை அல்லது மாநிலங்களின் பகுதிகளை இணைத்தோ அல்லது ஏதேனும் நிலப்பகுதியை மாநில பகுதிகளோடு இணைத்தோ புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். அதாவது இருக்கிற நிலப்பரப்புலேருந்து ரெண்டாக பிரித்து ஒரு மாநிலமாக்கலாம், இல்லாட்டா ரெண்டு மாநிலங்களை சேர்த்து ஒரு மாநிலமாக்கலாம். எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் அதிகரிக்கலாம், எந்த மாநிலத்தின் நிலப்பகுதியையும் குறைக்கலாம், அதே மாதிரி எந்த மாநிலத்துடைய எல்லையையும் வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து Article 3 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஜேவிபி கமிட்டிக்கு அப்புறமா பசல் அலி கமிட்டி போட்டாங்க. பசல் அலியை தலைவராகவும் கே எம் பணிக்கர் மற்றும் HN குன்ஸ்ரூ ஆகியோரை உறுப்பினராகவும் கொண்ட மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1955 அக்டோபரில் வந்து தன்னோட அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது. ஸோ ஜேவிபி கமிட்டியும் சரி ஃபசல் அலி கமிட்டியும் ஆரம்பித்த டேட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஆணையம் வந்து பின்வரும் மாநிலங்களை கொண்டதே இந்திய யூனியன் என்று வரையறுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மதராஸ், கேரளம், கர்நாடகம், ஹைதராபாத், ஆந்திரா, பம்பாய், விதர்பா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், அசாம், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், இதெல்லாமே இணைஞ்சு தான் வந்து இந்திய யூனியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆணையத்தின் பரிந்துரைகள் வந்து நிர்வாக காரணங்கள் மற்றும் மொழிவாரி மாகாண கோரிக்கைகள் ஆகியவற்றுக்கிடையான சமாதான நடவடிக்கைகளாக அமைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, மொழிவாரி மாநிலங்களாக இப்போதைக்கு பிரிக்க முடியாது, நிர்வாக காரணங்களுக்காகவும் இந்த மொழிவாரி மாநில கோரிக்கைகளையும் சமாதானப்படுத்துகிற நடவடிக்கையாக தான் வந்து அமைஞ்சது இந்த பசல் அலி கமிட்டி.
அடுத்ததாக நேரு ஆட்சி காலத்தில் வந்து மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை மாநில மறுசீரமைப்பு சட்டமாகவும் 1956 நிறைவேற்றப்பட்டு உறுதியுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா 1956. ஹைதராபாத்தை உள்ளடக்கிய ஆந்திர பிரதேசம் உருவானது. திருவாங்கூர், கொச்சின் அரசு மற்றும் மதராஸ் மாநிலத்தின் மலபார் மாவட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கி கேரளம் உருவானது. மைசூர் அரசு அப்படின்னு பார்க்கும்போது பம்பாய், மதராஸ் மாநிலத்தின் பகுதிகளை உள்ளடக்கி கர்நாடகம் உருவானது. ஸோ ஹைதராபாத் வந்து ஆந்திர பிரதேசத்தை உள்ளடக்கியதாகவும், அதே மாதிரி கேரளம் வந்து திருவாங்கூர், கொச்சின், மதராஸ் மாநிலத்தோட சில இடங்களை ஒன்றிணைத்ததாகவும், மைசூர் அரசுன்னு பார்க்கும்போது பம்பாய், மதராஸ் மற்றும் கர்நாடகம் இதெல்லாம் சாரி மைசூர் வந்து மைசூர், பம்பாய், மதராஸ் இதெல்லாம் சேர்ந்து வந்து கர்நாடகம் உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. மே 1960 வந்து மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்சாபி சாபாவால் முன்வைக்கப்பட்ட பஞ்சாப் மாநில கோரிக்கை வந்து 1966 வரை பிரிவினைவாதமாக பார்க்கப்பட்டு வந்தாலும் கூட 1966 பஞ்சாப் மாகாணம் வந்து பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் அப்படின்ற மூணு மாநிலமாக பிரிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பஞ்சாப் மாநில கோரிக்கையை வச்சது யார் அப்படின்னு கேட்டால் பஞ்சாபி சாபா, எப்போன்னா 1966. அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க, மே 1960 வந்து மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத் பிரிக்கப்பட்டது. அடுத்ததாக இந்திய வெளியுறவுக் கொள்கை கொடுத்துருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கைகளுக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்தியா விடுதலை அடைவதற்கு குறைந்தது 30 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெளியுறவுக் கொள்கை காலனியம் எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்ப்பதே இதோட நோக்கமாக இருந்தது. ஜவஹர்லால் நேருவே வந்து இந்திய வெளியுறவுக் கொள்கையோட முதன்மை சிற்பி. ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம், ஜவஹர்லால் நேரு தான் வந்து இந்திய வெளியுறவுக் கொள்கையின் முதன்மையான சிற்பி. அடுத்ததாக இந்திய வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து காலனிய எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இன ஒதுக்கலை எதிர்த்தல், இனவெறியை எதிர்த்தல், வல்லரசு நாடுகளோட அணி சேராமை, ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளோட ஒற்றுமை இருக்கணும், பிற நாடுகளை வந்து ஆக்கிரமிக்காமல் இருக்கணும், பிற நாடுகளோட உள்நாட்டு நிகழ்வுகளில் தலையிடாமல் இருக்கணும், ஒரு நாடு மற்றொரு நாட்டோட இறையாண்மை மற்றும் நில எல்லையை மதித்து நடக்கணும், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து மேம்படுத்தணும், நாடுகளுக்கிடையேயான அமைதியை நிலைநிறுத்துவதில் வந்து வெற்றிடம் ஏற்படா வண்ணம் இரு நாடுகளும் சமநீதியை பாதுகாக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வெளியுறவுக் கொள்கையோட அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2ஆம் உலகப் போருக்கு பின் அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியம் ஆகிய இரு வல்லரசு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட பனிப்போர் காரணமாக வந்து இந்திய வெளியுறவுக் கொள்கைக்கு ஏற்பட்ட சிக்கலுக்கு இந்தியா வந்து அணிசேரா கொள்கை மூலம் தீர்வு கண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா அமெரிக்காவும் சோவியத் யூனியமும் பிரிஞ்சுட்டு அவங்க வந்து எங்கள் கூட சேருங்க, எங்கள் கூட சேராதவங்க அவங்க கூட சேருங்க அப்படின்னு மாதிரி ரெண்டு அணியாக இருந்தாங்க. இதில் இந்தியா எடுத்த நிலைப்பாடு என்னென்னா அணிசேரா கொள்கை, அதாவது நாங்கள் எந்த அணிகளோடு சேரலை, நாங்கள் வந்து தனியாகவே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து இந்தியா விடுதலை பெற்ற 2 ஆண்டுகளுக்கு பின், அதாவது 1949 சீன ஜப்பானிய காலனிய விரிவாக்கத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா சீனாவோடு நீண்ட எல்லையை கொண்டிருந்ததால் நேரு வந்து சீனாவுடனான நட்புறவுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தார். ஸோ என்ன ரீசன்னா அவங்க வந்து நம்மளோட நீண்ட எல்லையை கொண்டிருக்காங்க, பக்கத்து நாடு அப்படின்றதுனால நிறைய நட்புறவு வந்து பாராட்டினார் ஜவஹர்லால் நேரு. சீன மக்கள் குடியரசை வந்து 1950 ஜனவரி 1 வந்து முதன் முதலாக அங்கீகரித்த நாடு எதுன்னு கேட்டால் அது வந்து இந்தியா தான். ஐநா பாதுகாப்பு அவையிலையும் வந்து சீனா உறுப்பினராகிறதுக்காக இந்தியா வந்து, அதாவது நேரு வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஸோ இதுமே இது எல்லாமே வந்து நம்ம வந்து சீனாவுக்கு ஃபேவராக பண்ணிட்டு வந்தது. 1950 வந்து சீனா திபெத்தை ஆக்கிரமித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு சீனா மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை போயிருக்கோம், ஏன்னா நம்ம வந்து அணிசேரா கொள்கையை வந்து பின்பற்றுறோம், அப்போ எந்த நாடுக்குள்ளேயும் வந்து நம்ம இது பிடிக்கக்கூடாது, எந்த நாடையும் பிடிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது சீனா வந்து திபெத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரும் கவலையாக இருந்திருக்கும். ஸோ 1954 இந்தியா மற்றும் சீனாவிடையே கையெழுத்தான ஒப்பந்தம் வந்து சீனாவிற்கு திபெத் மீது இருந்த உரிமையை அங்கீகரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்திய சீன உறவுக்கான கோட்பாடுகளை வந்து பஞ்சசீல கொள்கையை இது வந்து வகுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சசீல கொள்கையை பற்றி கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பஞ்சசீல கொள்கை வந்து நேருவோடது தான், இது உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருக்கும் பஞ்சசீல கொள்கை. அடுத்ததாக ஏப்ரல் 1955 நடைபெற்ற பாண்டுங் மாநாடு, இது வந்து சீனாவையும் அதன் தலைவரான சூயன் லாவையும் முன்னிலைப்படுத்த நேரு வந்து சிறப்பான முயற்சிகள் எடுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாண்டுங் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டால் சீனாவில், இது வந்து 1955.
இதோட தலைவரான அதாவது சீனாவோட தலைவரான சூயன்லாவை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக நேரு வந்து அழைச்சிருப்பார். 1959 சீன அரசாங்கம் பௌத்தர்களின் கிளர்ச்சியை ஒடுக்கியதால் பௌத்தர்களின் தலைவரான தலை லாமா ஆயிரக்கணக்கான அகதிகளுடன் திபெத்தில் இருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீன அரசாங்கம் வந்து பௌத்தர்களோட கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அதோட தலைவர் யாருன்னு பார்க்கும்போது தலாய் லாமா. அவரை வந்து ஆயிரக்கணக்கான அதாவது நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சீனா வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அவர் நாட்டை விட்டு வெளியேறி நம்மளோட இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்திருப்பார். இது வந்து சீனாவுக்கு வந்து வருத்தமடைய செஞ்சுருக்கோம். அதாவது நம்ம விரட்டின ஒருத்தங்களை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றப்ப இந்தியா மேலே ஒரு கோபம் வந்திருக்கும் சீனாவுக்கு. அது வந்து அக்டோபர் 1959 லடாக்கில் இருந்த கொங்காய் கணவாய் காவல் இருந்த இந்திய படை மீது சீனா தாக்குதல் நடத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 5 இந்திய காவலர்கள் கொல்லப்பட்டாங்க, 12 பேர் வந்து கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. பல கட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஏப்ரல் 1960 வந்து சுயன்லாவையே டெல்லிக்கு பேச்சுவார்த்தை கழிச்சிருப்பாங்க நேரு. ஸோ அப்பவும் கூட சீன இந்திய உறவில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்காது. 1962 வந்து இந்திய சீன போர் ஏற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியம். எப்போ சீன போர் ஏற்பட்டது, இந்திய சீன போர் ஏற்பட்டதுன்னு கேட்டால் 1962. இதில் வந்து 1962 செப்டம்பர் 8 வந்து சீன படைகள் தக்லா மலைப்பகுதியில் வந்து தாக்குதல் நடத்தின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வல்லரசு நாடுகளுடன் கூட்டு சேராத அணி சேராமை என்ற கருத்தாக்கம் வலுப்பெறவும் பாண்டுங் மாநாடு உதவியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்டுங் மாநாடு எதுக்கு உதவியதுன்னு கேட்டால் அணி சேராமையை வலியுறுத்துறதுக்காக. மார்ச் 1947 டெல்லியில் நேரு ஏற்பாடு செய்த ஆசிய உறவுக்கான மாநாட்டில் வந்து 20க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டன கொடுத்துருக்காங்க. எப்போ ஏற்பட்டது, எப்போ இது நடந்தது ஆசிய உறவுக்கான மாநாடுன்னு கேட்டால் 1947 டெல்லியில். ஆசிய நாடுகளின் விடுதலை மற்றும் உலகில் ஆசியாவின் நிலையை உறுதி செய்தல் என்பதே இந்த மாநாட்டோட கருத்தாக்கம். மீண்டும் இந்த மாநாடு அதாவது இந்த ஆசிய மாநாடு எப்போ நடைபெற்றது அப்படிங்க கேட்கும்போது 1948 டிசம்பரில் நடைபெற்றிருக்குது. இந்தோனேஷியாவில் மறுகாலனியத்திற்கு உட்படுத்த விரும்பிய டச்சுக்காரர்களுக்கு பதில் கூறும் வகையில் இது நடத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1954 ஆசிய தலைவர்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றிருக்குது. இது வந்து கொழும்பில் நடைபெற்றிருக்குது. ஸோ எந்தெந்த இயர் எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1955 இந்தோனேஷியாவில் வந்து பாண்டுங் நகரில் ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளின் மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெல்கிரேட் நகரில் இருந்த இந்த நாடுகள் கூடி அணிசேரா இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கான அடித்தளத்தை பாண்டுங் மாநாடு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அணிசேரா கொள்கையை இந்தியா மட்டும்தான் கடைபிடிச்சு வந்தது. இந்த பாண்டுங் மாநாடு மூலமாக நிறைய நாடுகள் சேரும்போது இது வந்து ஒரு அணிசேரா இயக்கமாகவே மாற ஆரம்பிச்சது. ஸோ எங்கன்னு பார்க்கும்போது பெல்கிரன் நகரில் அணிசேரா இயக்கம் தோற்றுவிப்பதற்கான அடித்தளத்தை பாண்டுங் மாநாடு ஏற்படுத்தி கொடுத்தது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பி வந்து நேரு. எகிப்து அரசர் நாசர் மற்றும் யுகோஸ்லேவியாவின் டிட்டோ ஆகியோர் இணைந்து வந்து 1961 அணுசக்தி ஆயுத குறைப்பு மற்றும் சமாதானத்திற்கான அழைப்பு விடுத்தன கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அணுசக்தி ஆயுத குறைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1961. அணிசேராமையோட முக்கியத்துவம் மற்றும் உலகத்துக்கு அதன் தேவை குறித்து நேரு பின்வருமாறு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, பாசிசம், காலனித்துவம், இனவாதம் அல்லது அணுகுண்டு ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறை போன்ற அனைத்து தீய சக்திகளையும் பொறுத்தவரையில் நாம் மிகவும் உறுதியாகவும் ஐயத்திற்கு இடமின்றியும் அவற்றை எதிர்த்து நிற்கிறோம். பனிப்போர் மற்றும் அது தொடர்பான இராணுவ ஒப்பந்தங்களிலிருந்து மட்டும் நாங்கள் விலகி நிற்கிறோம். ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவின் புது நாடுகளை தங்களது பனிப்போர் இயந்திரத்துக்குள் கட்டாயப்படுத்தி தள்ளும் முயற்சிகளை எதிர்க்கிறோம். இல்லையெனில் நாம் தவறென கருதும் அல்லது உலகத்துக்கோ நமக்கோ தீங்கிழைக்கும் எந்த ஒரு வளர்ச்சியையும் கண்டனம் செய்யலாம். அதற்கான சந்தர்ப்பம் எழும்போதெல்லாம் நாம் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து அணிசேரா கொள்கைக்காக நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக பாண்டுங் மானோட பேரறிக்கை வந்து ஒரு 10 அம்ச கோட்பாடுகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஜேவிபி குழு அமைக்கப்பட்டது வந்து 1948. சர் சிரில் ராட்க்ளிப் வந்து எல்லை வரையறை ஆணையம். ஃபசல் அலி கமிட்டி வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம். நேரு குழு அறிக்கை வந்து 1928. அடுத்ததாக காலவரிசைப்படி அமைக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம். அடுத்ததாக வந்து இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு. அடுத்ததாக வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம். இதுதான் வந்து சரியானது இந்த வரிசை. மூணாவது குஸ்டின் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சீன மக்கள் குடியரசு அது வந்து 1 ஜனவரி 1950. பாண்டுங் மாநாடு வந்து
ஏப்ரல் 1955 ஆசிய உறவுகள் மாநாடு வந்து மார்ச் 1947 அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் வந்து பெல்கிரேடு. நாலாவது கொஸ்டின், பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வரிசையாக மிக சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம், அடுத்ததாக வந்து சீன மக்கள் குடியரசு, அடுத்ததாக நேரு லியாகத் அலிகான் ஒப்பந்தம், அடுத்ததாக வந்து பஞ்சசீல கொள்கை, லாஸ்ட்டாக வந்து சீனாவுடனான இந்திய போர். இதுதான் வந்து சரியான வரிசை. அடுத்ததாக ஐந்தாவது, மகாத்மா காந்திரிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் வந்து ஜனவரி 30 1948. ஆந்திர மாநில கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியர் வந்து பட்டாபி சீதாராமையா. ஸோ நான் இதை சொன்னேன் இல்லையா, பொட்டி ஸ்ரீராமலுன்னு தப்பாக இது பண்ணிக்காதீங்க, பட்டாபி சீதாராமையா தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கோரிக்கையை இது பண்ணிருப்பார். ஏழாவதாக வந்து அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. எட்டாவது, பிஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதை காங்கிரஸ் உறுதி செய்ததுங்க அப்படின்னு கேட்டால் பம்பாயிலிருந்து. ஒன்பதாவது குஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க, ராட்க்ளிஃபின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. இது வந்து கூற்று சரியானது. காரணம் வந்து முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதுவும் வந்து சரியானது தான். ஸோ கூற்றை விளக்குகிறது. பத்தாவது குஸ்டின், அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுங்க இருக்காங்க, டிசம்பர் 9 1946. பதினோராவது குஸ்டின், அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க இருக்காங்க, நவம்பர் 26 1949. பன்னெண்டாவது குஸ்டின், மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திரா. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சது. இதோட PDF வந்து நான் உங்களுக்கு சேனலில் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், எடுத்துக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு எல்லா லெசனும், அதாவது 12th Volume 1 இருக்கிற எல்லா லெசனும் அண்டு 12th Volume 2 வந்து ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் நம்ம வந்து Group 2 படிப்போம். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த PDF-ஐ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், எடுத்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.